வணக்கம் அனைவருக்கும், என் பெயர் கார்த்திக். இன்றைக்கி நம்ம கேன்ஸ் ஃப்ரான்ஸ் சிட்டி டூரை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோன்ட்டு. ஷிப்லேருந்து போக கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நம்ம டெண்டர் போட்டில். நம்ம ஷிப் அங்கே நிற்கிது. டைட்டானிக்ல மாதிரி டெண்டர் போட்டில் முன்னாடி உட்காந்துருக்கோம். வாங்க டெண்டர் போட்டு எப்படி ஓட்டுறாங்கன்னு உள்ளே போய் பார்ப்போம். இவர் தான் நம்ம டெண்டர் போட்டோட பைலட்டு. இவர் தான் நம்ம டெண்டர் போட்டை ட்ரைவ் பண்ணுறாரு. இவர் தான் கேப்டன். கூல், எவ்வளோ கூலாக ட்ரைவ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து சிட்டி போகிறதுக்கு இதில் ஏறி மேலே போகணும். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. ஒரு 360 காமிக்கிறேன் நம்ம வந்ததுலேருந்து எப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஷிப் அங்கேருந்து நம்ம இப்போ இங்கே வந்து இறங்கிட்டோம். இறங்கி இப்போ டவுனுக்கு இங்கிட்டு போனோம். வெளியே வந்தோடனே இங்கேயே பீச் இருக்குது. ஃபேமிலி கேதரிங்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நடந்து போக கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி ட்ரெயினில் ஏறி சிட்டி டூர் போகலாம். 60 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ட்ரிப்புக்கு. இந்த ட்ரெயினில் அப்படியே கேன்ஸ் சிட்டியை ரவுண்டு வரலாம். வாங்க கொஞ்சம் டூர் நடந்து போனோம்னா நம்ம டவுன் டவுன் வந்துடலாம். வாங்க போய் பார்ப்போம். நம்ம ஊரில் எப்படி எல்லாவற்றையும் பைக் இருக்கோ அதே மாதிரி உங்கள் எல்லாவற்றையும் யாச் இருக்கும் போல். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ யாச்சு. வாங்க இந்த ஊர் குப்பை வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாதாரண ரோட்டில் சைடில் உட்கார்ற ஏரியா நம்ம எப்படி மண் போடுவோமோ அதே இவங்க உட் பீஸாக போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லுமே அப்படி தான் இருக்குது. இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனை பாருங்கள். இந்த ஊர் போலீஸ் பைக்கை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டெக்காக இருக்குன்னு. வாங்க இந்த ஷாப் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லும் பொதுவாக இது மாதிரி ரோட் சைடு ரெஸ்டாரண்ட் தான் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் லைனில். ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஊர் லோக்கல் பஸ். இந்த ஊரோட பஸ் ஸ்டாப்பு. கேன்சஸ் பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாமே. ஃப்ரான்ஸில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான சிட்டி கூட. இங்கே எல்லாமே எக்ஸ்பென்சிவ். இருந்து உங்களுக்கு ஒரு 180 டிகிரி ரொட்டேஷன் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி வியூ இருக்குன்னு. சிட்டி வியூ இந்த ஊர். காய்கறி கடை, பலசரக்கு கடை. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். சரக்கு எல்லாம் விற்கிது. ஸ்மிர்னாஃப் வோட்கா பாருங்கள் எவ்வளோன்ட்டு. 26 யூரோ. காஃபி ஆல்மோஸ்ட் 7 யூரோ போட்டிருக்கோம். ரைஸ் எவ்வளோக்கு விற்கிதுன்னு பாருங்கள். பாஸ்மதி ரைஸு. இது ஃபுல்லும் ஃப்ரான்ஸ் ஒயின். 10 யூரோ, 15 யூரோன்னு. நம்ம ஊர் டீ கடை, பஜ்ஜி கடை மாதிரி ஃப்ரான்ஸில் ஒரு பேஸ்ட்ரி ஷாப்பில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். பேஸ்ட்ரி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் 4 யூரோ. நம்ம ஊரில் காக்கா மாதிரி இங்கே புறா. பீஸா ஷாப். பீஸா ப்ரைஸ் லிஸ்ட்டை பாருங்கள். இடம் எல்லாமே நேரோவாக இருக்குது. அப்படியே சந்து சந்தா போகுது. நம்மளும் ஒரு சந்தில் போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்ட்டு. யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லா ஏரியாவும் இருக்குது. இது இன்னொரு ஷோபினியர் ஷாப். சூப்பராக இருக்குது ஏரியா பாருங்கள். இப்படி ஒரு ரோடு மாதிரி மேலே போகுது. ஸ்டெப்ஸு
இந்த ஊர் அடிகுளா. இந்த ஊர் அடிகுளா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊர் மாதிரி சும்மா டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும், தண்ணி வராது நினைச்சேன், ஆனால் தண்ணி வருது. உண்மையில் இங்கேயுமே எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான் பாருங்க, எல்லாமே சைட் பை சைடாக உட்காந்து சாப்பிட்லாம். ரோட் சைட் ஷாப் பாருங்க, எங்கிட்டோ சுற்றி ஆனால் எங்கிட்டோ வந்தாச்சு, ஆனால் எங்கே தான் வந்தேன்னு தெரில. வாங்க பார்ப்போம் இங்கே என்ன இருக்குன்ட்டு. இங்கிட்டு தான் போகிறாங்க, வாங்க நம்மளும் போவோம், ஏதாச்சும் வழி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ரோட்டில் எப்படி கடை போட்டு இது நடத்துகிறாங்கன்னு பாருங்க, நம்ம ஊர் ரோட்டு கடை மாதிரி. இது ரோடு, ரோட்டுக்கு சைட்லேயே எல்லா பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இங்கே ஹார்லி டேவிட்சன், இந்த ஒரு சைக்கிளை பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. ஃபுல்லுமே எப்படி ரோட்டோரமாக ஃப்ளவர் பாட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஊர் சுசுக்கி நிற்கிது, வாங்க போய் பார்ப்போம். இல்லை இது ஹோண்டா சுசுக்கின்னு சொல்லிட்டேன், ஆனால் நம்ம ஊர் மாடல் வண்டி தான். அப்போ அதை பார்த்த ட்ரெயின் டூரு இப்போ வருது பாருங்கள் சிட்டிக்குள்ளே. இதையும் ஃபாலோ பண்ணி ஃபைனலாக நம்ம எங்கே ரீச் ஆகிருக்கோம்னு பாருங்கள். நீங்களே சூப்பரான இடத்துக்கு தான் ரீச் ஆகிருக்கோம். மேலே ஏறி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஃபைனலாக டாப்புக்கே வந்தாச்சு. டாப்லேருந்து பார்த்தா ஹோல் சிட்டி வியூவே பின்னாடி தெரியுது, கேன் சிட்டி. எல்லோரும் இந்த லெட்டர்கிட்ட பிக்சர் எடுக்கிறாங்க. அப்படியே இங்கேருந்து பார்த்தா சிட்டி வியூ ஃபுல்லாக தெரியுது. நம்ம இப்போ திருப்பி அங்கே போகணும், வாங்க கிளம்பிடலாம். வாங்க ஸ்டெப்ஸில் இறங்கி கப்பலுக்கு போகலாம். இப்படியே கீழே இறங்கினோம்னா நம்ம கீழே வந்துடலாம். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆகியாச்சு சேஃபாக. வாங்க இப்போ ஒரு சொவினியரை வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். இதில் ஏதாச்சும் ஒரு மேக்னெட்டை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாங்குவோம், வாங்கிட்டு அப்படியே போவோம். கேன்ஸு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஃபேமஸ்னால இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு, கேமரா இந்த கிளாப்பிங் இதெல்லாம் இருக்குது. வாங்க நம்ம கேன்ஸோட ஞாபகார்த்தமாக நம்மளும் இதை சூஸ் பண்ணுவோம். 4 யூரோ. இந்த கடையில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு, சாப்பிட்டு போவோம். சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டு போவோம், சிக்கன் பர்கர். வாங்க 6 யூரோவா, இங்கே தான் வாங்குகிறோம். நம்ம ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பார்ட்டி நமக்காண்டி சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பே பண்ணியாச்சு பர்கரு. சிக்கன் பர்கரோட ரேட் வந்து 650 யூரோ. ஒரு கிரில் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. வாங்க நம்ம பில் பே பண்ணுவோம். ஆயிடுச்சு, நம்ம சிக்கன் பர்கர் வந்தாச்சு, 550 ரூபா பர்கரு. அப்படியே ஃப்ரான்ஸில் ரோட்டோரமாக அப்படியே வியூவை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடுவோம் எப்படி இருக்கும். அவ்வளோவா நல்லா இல்லை, அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ஊரில் ஸ்பைசிலாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வாட்டர் ஃபவுண்டன் தெரியுது, வாங்க போய் பார்ப்போம் என்னென்னு. அவ்வளோ அழகாக ரோட்டுக்கு நடுவில் இது பாருங்கள், ஃபவுண்டெயின் மாதிரி. இந்த ஒரு லோக்கல் கம்யூனிட்டி மார்க்கெட்டு, அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க. ஸ்மால் ஸ்மால் ஷாப்பாக போட்டிருக்காங்க, பர்ஃப்யூம் இதெல்லாம் விற்கிறாங்க. எல்லாம் சேல் பண்ணுறாங்க. மதுரை பழைய சந்தை மாதிரி இங்கே லோக்கல் கம்யூனிட்டி மார்க்கெட்டு.
எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு நம்ம ஊர்னா அப்படியே ஒரு வலையை போட்டிருப்போம். இந்த வீடியோவில் கேன் சிட்டியை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு இன்னொரு நாட்டில் போய் பார்ப்போம். பை பாய்.